ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜாங்கிரி தேங்காய் மிட்டாய் எப்படி செய்யலாங்க இதை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது நாட்டு சக்கரையை யூஸ் பண்ணி தேங்காய் மிட்டாய் ரெசிபி எப்படி செய்யலாங்க இதை பற்றி பார்க்கலாம். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நம்ம வீட்லேயே செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப ஆரோக்கியமானது, ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய் வந்து கிருமி நாசினி உணவுப் பொருளாக காணப்படுது. இது நம்ம உணவில் அடிக்கடி எடுத்துக்கொள்ளும் போது உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இது ஒரு பயனுள்ள பொருளாக காணப்படுது. அதுக்கு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஒரு மூடி தேங்காய் எடுத்திருக்கேன், நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காய். இந்த ஒரு மூடி தேங்காய் யூஸ் பண்ணி தான் அன்றைக்கி நான் தேங்காய் மிட்டாய் செய்ய போகிறேன். ரொம்ப ஆரோக்கியமான ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. நம்ம தேங்காய் யூஸ் பண்ணி செஞ்சுருக்கோம். தேங்காயில் பார்த்தீங்க அப்படின்னா தாய்ப்பாலுக்கு நிகரான சத்துக்கள் வந்து அதிகமாக காணப்படுது. இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துருக்கேன். இப்போ நாம் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கிற போகிறோம். இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நாம் நாட்டு சர்க்கரையை யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு கப் வந்து தேங்காய் எடுத்திருந்தேன். ஒரு கப் தேங்காய்க்கு வந்து ஒரு கப் வந்து நாட்டு சக்கரை சேர்த்து நம்ம கால் கப் வந்து தண்ணி சேர்த்து நல்லா காய்ச்சி எடுத்துக்கிற போகிறோம். இந்த மாதிரி காய்ச்சினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் துருவலை இதோட சேர்த்துக்கிற போகிறோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கால் கப் வந்து நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து தேங்காய் மிட்டாய் ஷேப் வந்து நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா கெட்டியாகி நல்லா ஈரப்பதம் இல்லாமல் நல்லா நம்மளுக்கு பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும் அந்த அளவுக்கு நல்லா நம்ம வேக வச்சுக்கிற போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதோட நம்ம வந்து கால் கப் வந்து நான் அரிசி மாவு சேர்த்துருக்கேன். அரிசி மாவு சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா நம்மளுக்கு அப்போ தான் வந்து கட்டியாக திரண்டு வரும். அரிசி மாவு வந்து அதிகமாக சேர்த்துடக்கூடாது. அதிகமாக சேர்த்துட்டோம் அப்படின்னா அரிசி மாவோட டேஸ்ட்டு தான் நம்மளுக்கு இருக்கும், தேங்காவோட டேஸ்ட் இல்லாமல் போயிடும். அதனால் வந்து ஒரு கப் தேங்காய், ஒரு கப் வந்து நாட்டு சக்கரை, அதுக்கு வந்து கால் கப் வந்து நம்ம பச்சரிசி மாவு சேர்த்தா போதும். பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா திரண்டு வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் லைட்டாக ஈரப்பதம் இருக்குது. அந்த அளவு நல்லா நம்மளுக்கு ஈரப்பதம் இல்லாமல் ஆகிற அளவுக்கு நல்லா நம்ம ஹீட் பண்ணிக்கிற போகிறோம். நாட்டு சக்கரையில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஹீமோக்ளோபினை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய சத்து வந்து அதிகமாக காணப்படுது. உடலை வந்து குளிர்ச்சியாக வைக்கிறதுக்கும் நாட்டு சக்கரை பயனுள்ளதாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம நாட்டு சக்கரையை யூஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு ஸ்வீட் ரெசிபி செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப ஆரோக்கியமானது, ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வேறு ஒரு பாத்திரத்தில் நம்ம லைட்டாக எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இப்போது நம்ம இந்த பாத்திரத்தில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா செட் பண்ணி விட்டு ஒரு மணி நேரம் நல்லா ரெஸ்ட்டில் விட்டுறலாம். ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தேவையான ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிற போகிறோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பற்களை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு இந்த தேங்காய் வந்து பயனுள்ள பொருளாக காணப்படுது. நம்முடைய எலும்புகள் வந்து வலுப்பெறதுக்கும் இந்த தேங்காய் பயனுள்ள பொருளாக காணப்படுது. சருமம் வந்து நல்லா அழகாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த தேங்காயில் செஞ்ச ரெசிபி அடிக்கடி எடுத்துக்கொள்ளணும். இதில் பார்த்தீங்கன்னா தேங்காயில் கொழுப்பு சத்து இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க, ஆனால் நல்ல கொழுப்பு சத்து தான் இருக்கு. தலைமுடி உதிர்வை வந்து தடுக்கக்கூடிய தன்மை வந்து இந்த தேங்காய்க்கு உண்டு. நார் சத்து மிகுந்தது, தொந்தியை கரைக்கக்கூடியது. காக்கா வலிப்பு உள்ளவங்க இந்த மாதிரி தேங்காவை அடிக்கடி உணவில் எடுத்துக்கொள்ளணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய உடலை வந்து ஆரோக்கியமாகவும் இளமையாகவும் வச்சுக்கிறதுக்கு இந்த தேங்காய் பயனுள்ள ஒரு பொருளாக காணப்படுது. சிறுநீரக தொற்று உள்ளவங்க வந்து இந்த தேங்காவை அடிக்கடி உணவில் எடுத்துக்கொள்ளும் போது சரி செய்யக்கூடியதாக காணப்படுது. நீர் சத்து மிகுந்தது. இந்த மாதிரி ஸ்வீட் ரெசிபியை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.